வெல்கம் டு இரேகா நீட் ஃபிசிக்ஸ் இந்த வருஷம் நீட் எக்ஸாமுக்கான டேட்டு அஃபிஷியலாக என்டிஎஸ் சைட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அது ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி சண்டே இந்த வருஷம் எக்ஸாமும் பென் அண்ட் பேப்பர் மெத்தடில் தான் நடக்கப்போகுது அதாவது ஆஃப்லைன் மோடு இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து இன்னும் தரல கூடிய சீக்கிரம் ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய லிங்க் வந்து என்டிஎஸ் சைட்டில் கொடுத்துருவாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போ நமக்கு தேவ என்னென்னலாம் தேவைப்படும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் லிஸ்ட் பண்ணிடுறேன் இல்லாதவங்க நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் முன்னாடியே ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையானது ஆதார் கார்டு இல்லைனா எனி அதர் ஐடென்டி கார்டு அந்த ஐடென்டி கார்டில் உங்களோட நேம் அண்ட் அட்ரஸ் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க அந்த நேம் அண்ட் அட்ரஸ் உங்களோட டென்த்து மார்க் ஷீட்டில் மேட்ச் ஆகணும் அப்படி இல்லைங்கிறவங்க ஆதாரை கரெக்ஷன் பண்ணி வச்சுக்கலாம் இல்லை வேறு ஐடி கார்டு இருந்துச்சுன்னா அதை ப்ராப்பராக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க எப்போவுமே இருக்கிற மாதிரி கரெக்டான ஒரு மொபைல் நம்பரும் ஒரு மெயில் ஐடியும் தேவை ஏன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸில் மொபைல் நம்பருக்கு நமக்கு ரெண்டு தடவை மூணு தடவை ஓடிபி வந்துக்கிட்டே இருக்கும் திரும்ப எல்லாமே அந்த மொபைல் நம்பருக்கும் நமக்கு எஸ்எம்எஸ் அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க இன்டிமேஷன்ஸ் என்டிஏலருந்து அதனால் பெர்மனண்ட்டாக ஒரு மொபைல் நம்பர் மெயில் ஐடி தேவை அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் இருக்கணும் அந்த ஃபோட்டோகிராஃப் வந்து சாஃப்ட் காப்பி தான் வேணும் சாஃப்ட் காப்பி வந்து இல்லைன்னா நீங்கள் க ஸ்டுடியோலேயே சாஃப்ட் காப்பி கேட்டு வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபோட்டோவை ஸ்கேன் பண்ணியா சாஃப்ட் காப்பி வச்சுக்கணும் அதோட சைஸ் வந்து ஹண்ட்ரட் கேபிலேருந்து டூ ஹண்ட்ரட் கேபி இருக்கணும் பாஸ்போர்ட் சைஸ் என்ன ட்ரெஸ்ஸில் என்ன என்ன பேக்ரவுண்ட் எடுக்கிறீங்களோ அதே சிமிலராக ஒரு போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோவும் நீ உங்களுக்கு வேணும் போஸ்ட் கார்டு சைஸுங்கிறது சைஸ் வந்து சிக்ஸ் இன்ச்சு கிராஸ் ஃபோர் இன்ச் இருக்கணும் அதுதான் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோன்னு சொல்கிறோம் அந்த அதோடய ஃபைல் சைஸு ஃபோட்டோ சைஸ் நான் சொன்னது சிக்ஸ் இன்ட்டு ஃபோரு ஃபைல் சைஸ் வந்து ஃபிஃப்டி கேபி டு த்ரீ ஹண்ட்ரட் கேபி இருக்கிற மாதிரி ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க இல்லை சாஃப்ட் காப்பி வச்சுக்கோங்க இதுக்கடுத்து நீங்கள் உங்களோட சைனு உங்கள் சைன் வந்து ஒரு ஒயிட் பேப்பரில் ஒரு பிளாக் பேனில் பெனில் போட்டு அதை ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சைனோட சைஸ் வந்து ஃபோர் கேபியிலேருந்து தேர்ட்டி கேபி வரையும் இருக்கலாம் அதுக்கப்புறம் லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் உங்களோட இடதுகை கட்டவரில் மை தடவி அதோடய இம்ப்ரஷன் எடுத்து வச்சுக்கணும் இது வந்து இதோடய சைஸு டென் கேபிலேருந்து ஃபிஃப்டி கேபி இருக்கலாம் இதுக்கப்புறம் டென்த்து மார்க் ஷீட்டு ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த நான் லிஸ்ட் பண்ண எல்லாமே எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவைப்படும் லிங்க் கொடுத்த உடனே நீங்கள் இம்மிடியட்டாக அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்